ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? கடற்கரைக்கு வந்திருக்கோம். கடற்கரை வந்து எங்கள் ஃப்ளாட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதனால் கடற்கரையில் வந்து மீன் வாங்கிட்டு போக போகிறோம். இங்கே வந்து நண்டு, ஊடகம், விரால்லாம் நிறையா கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக வரும். விரால் வந்து இங்கே வந்து கிலோ 55 வெள்ளி பெரிய விரால், நண்டு வந்து 32 வெள்ளி. ஏன்னா அங்கே விலையெல்லாம் கேட்க முடியாது, நிறையா பேர் நிற்பா. அதனால் இங்கேருந்து நம்ம போய் பார்ப்போம், கடலை பார்ப்போம். ஒரு காலத்தில் இதுலலாம் ஆள் அப்படி இருக்கும், இப்போ இதனால வந்து இங்கெல்லாம் ஆள் இல்லை. போய் மீன் வாங்க போவோம். வாங்க இது உறந்து உடனே கிலோ பெறப்பா 55 ஜூலி சொல்றாரு. சுத்தா கிலோ பரப்பா பக்கத்தில் கடல் இருக்கு, மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து கொட்டுறாரு. ஃப்ரெஷ்ஷாக ஊடகம் கிடைக்கும் இங்கே. வந்து மலேசியாவில் எங்கள் கிராமத்தில் எங்கள் அம்மா எப்படி சமைப்பாளோ இந்த விரால் மீன், இந்த ஊடாங்கிற விரால எப்படி சமைப்பாளோ அப்படி நம்ம சமைக்க போகிறோம். நான் வந்து இது எங்கள் ஃப்ளாட்டுக்கு பின்னாடியே கடல் இருக்குது, கடலில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி நடு சைஸுக்கு உள்ள விரால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். ஊரில் வந்து விரால் மீனை வச்சு எப்படி எங்கள் அம்மா வந்து மீன் கறி ஆக்குவாளோ நான் அப்படி காய்ச்சி கட்டப்போகிறேன். வித்தியாசமாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதை முதல்ல சுத்தம் பண்ணிக்கிறோம். இங்கே மாதிரி தோலோடலாம் செய்யலை, தோல் எல்லாத்தையும் எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து மீன் வாங்கிட்டு வந்தேன், பண்ணா மீன். இதை வந்து பொறிக்க போகிறேன். இப்போ வாங்க, நம்ம எப்படி இதை சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி மீன் கறி ஆக்கிறது ஊடான வச்சுன்னு நான் காட்டுறேன்.
விரால் மீன் கறிக்கு விரால் மீன் குழம்புக்கு வந்து என்னென்ன தேவைன்னு நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கத்தரிக்காய், வெண்டிக்காய், இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு ரெண்டாக வெட்டியிருக்கேன் தோலோடு. அப்புறம் வந்து நான் தேங்காயை வந்து அரைச்சிட்டேன். தேங்காய் திருவல் வந்து நான் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன். கிரைண்டரில் அரைச்சேன். மிக்சியில் தேவைப்பட்டாலும் மிக்சியில் அரைச்சிருக்கேன். அதுதான் ருசியாக இருக்கும். இது வந்து நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன், ரெடிமேட் மசாலா இங்கே பாபாஸ் மசாலா எப்படி இருக்கும்னு காட்டியிருக்கேன். இது தான் நாங்கள் பாய்ப்போம். ரெண்டு தக்காளி பழம், ரெண்டு பழுத்த மிளவா, கத்தரிக்காய், தக்காளி இதுகள் தான், இவ்வளோ தான். அதுக்கு முன்னாடி விராலை வந்து நல்லா வந்து தோல் உரித்து எடுத்தாச்சு, சுத்தமாக கழுவியாச்சு, உப்புலாம் போட்டு கழுவியாச்சு. அதில் இதில் என்ன பெஷல்னு கேட்டால், அதோடைய மண்டை இதுகளெல்லாம் வந்து நல்லா உப்பு போட்டு அலசிட்டு இதை வந்து எங்கள் அம்மா அம்மியில் அரைச்சி இதோடைய சாறை எடுத்து அந்த கறியில் சேர்ப்பா, அந்த மீன் குழம்புல சேர்ப்பா. இப்போ நம்ம வந்து அங்கெல்லாம் அம்மி இல்லை, மிக்சியில் ஒரு அடி அடித்து இதோடைய சாறை வந்து அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்தாலே ஒரு தண்ணி ருசியாக இருக்கும். புளி, ஒரு எலுமிச்சை பழ சைஸில் உள்ள புளி ஊற வச்சாச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் இது அதுன்னா முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் சேர்க்கலாம், மாங்காய் சேர்க்கலாம். மீன் குழம்பு மாதிரி தான் அந்த டிஃப்ரென்ஸான டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ருசியவே வேறு மாதிரி நல்ல ஒரு ருசியை பண்ணாலும் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி, இப்போ வந்து நான் இதை வந்து இது ஒரு தக்காளி பழம், பூண்டு, கறாப்புலை இது நாளையும் நான் வந்து மிக்ஸி பண்ணிக்கிறேன். வாங்க, நான் மிக்ஸி பண்ணிவிட்டு இப்போ தாளிக்கையில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் போடுறோம். வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம், அது என்ன கடுகு, இதெல்லாம் சேர்ந்தது இங்கே அல்பா சாம்பு. அல்பான வெந்தயம் அதோட கலந்ததுன்னு சொல்கிறது. அடுத்து வெங்காயம், நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனே கலாப்பிள்ள போடு. நல்லா வதங்கிருச்சு வெங்காயம், கருவேப்பிலாம். இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலா, கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி பழம் இதை முதல்ல ஊற்றுறோம். அடுத்து வந்து பழுத்த மிளகாய், கத்தரிக்காய், வெண்டிக்காய் இதுகளெல்லாம் போகும். அந்த விரால் மீன் மண்டையை அரைச்சி சார் எடுத்து தண்ணியை ஊற்றுறோம். தேங்காய் அரைச்சி கழுவுன தண்ணியும் ஊற்றுறோம். அடுத்து புளி கரைச்ச தண்ணியும் ஊற்றுறோம். ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா ருசியாக அவ்வளோ திட்டிப்பாக இருக்கும். இந்த தேங்காய் பூ, தேங்காய் பூ, வெங்காயத்தை அரைச்சி வச்சல அதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு நான் தண்ணி ஊற்றுறேன். ஆமாம்மா. லாஸ்டில் உப்பு போட்டு, உப்பு போட்டாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போடணும். ஒரு பத்து நிமிஷம் கொதித்தோடனே நம்ம திறந்து எடுத்து பார்ப்போம். மீன் கறி வந்து நல்லா மலை மலை கொதிச்சிருச்சு. கொதி மசாலா வாடிலாம் நல்லா போயிடுச்சு. இதை வெளியே ஒரு மங்களை எடுத்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் கறி கம்மகமண்டு வாசத்தோடு ரெடி ஆயிடுச்சு. மீன்கறி இதே மாதிரி மீன் கறி சமைச்சிட்டு கமெண்டில் நல்லா இருந்துச்சு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வித்தியாசமான சமையலாம் பார்க்கலாம். கனி மசாலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.